வணக்கம், நான் உங்க சண்முகப்பிரியா. அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈகை அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு தான் அர்த்தம். சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. இந்த நாளுக்கு பொருத்தமா ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கும் போது, ஒரு மனிதனோட வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போற விஷயத்தை வச்சு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அர்ஜென்டினால நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அங்க ராபர்ட் விக் சென்சோ அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து மிகச்சிறந்த கோல்ஃப் வீரர். அங்க கோல்ஃப் விளையாட்டு போட்டி அங்க நடக்குது. அதுல இவர் கலந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னா பல ஆயிரம் டாலர்கள் இவருக்கு பரிசு தொகையா கிடைச்சது. அதை வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவர் கார் கிட்ட போறாரு. அவரோட கார் பக்கத்துல ரொம்பவே பரிதாபமா ஒரு பெண் நிக்கிறாங்க. அந்த பெண் சென்சோவை பார்த்து ரொம்ப நல்லா விளையாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட சோக கதையை சொல்றாங்க. ஐயா, என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு, மருந்து கூட வாங்கி கொடுக்க முடியல, கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே சென்சோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. உடனே அவரோட பரிசு தொகை மொத்தத்தையும் அந்த பெண் கிட்ட கொடுத்துட்டு இன்னும் தேவைப்பட்டா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது நடந்து சில நாள்ல சென்சோவோட ஃப்ரெண்டு மார்க்கெட்ல பாக்குறாங்க. அவர் உடனே என்ன பண்றாரு, சென்சோ உன்னுடைய பரிசு தொகைய ஒரு பெண்ணு கிட்ட கொடுத்து இல்லையா, அந்த பெண் வந்து உன்னை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு குழந்தையே இல்ல, நீ வந்து ஏமாந்து போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. சென்சோ இத கேட்ட உடனே கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையாம ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்கிட்ட சொல்லிருக்க, இதை என்கிட்ட வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்திய சொன்ன அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. சென்சோவோட முகத்தையே பாக்குறாரு. அதுக்கு சென்சோ என்ன சொன்னாருன்னா, நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கறத விட ஒரு குழந்தை உண்மையாலுமே துன்பப்படல அப்படிங்கிற செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பொய் அப்படிங்கும் போது அந்த விஷயம்தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கே தவிர நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கறது என் நினைவுல இல்ல அப்படின்னு சென்சோ சொன்னாரு. சோ சென்சோ அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் விளையாட்டுல மட்டுமா அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, எல்லா மனிதர்களுடைய மனங்கள்லயும் வெற்றி கண்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது அவருடைய ஏமாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவருடைய மனித நேயத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த கேக்குற உங்களுக்கும் இத படிச்ச எனக்கும் எந்த மாதிரியான உணர்வு இருந்தது அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப இருக்கிற சூழல் கேட்ட மாதிரி நம்மளால என்ன முடியுதோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் நம்ம எல்லாருடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்பலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி லிவ் வித் ஹிஸ்டரி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.